I am Inspector Mahali. I am boss. Nice to meet you. Kudunga sir. Ungala pathi yaarukum theriyadhu sir. Commitment ku innoru peru Bhaskar nu solvanga. Yes sir. Unga luggage evlo thana? Adu 24 mani neram duty la irukravanga uniform thavara vera edha poduvanga. Romba thevayanadhu toothpaste um brush um da. Adu packet la irukku. Jeep enaka? Na drive pandren. Neenga okkarunga sir. Ungala kootu poda na vandirken. Okay. Konja irunga. இது யாரோட சிலை? அது சாதாரண சிலை இல்ல சார். இந்த ஊருக்கே நம்பிக்கையான காவல் தெய்வம். அதனால இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் அவரோட சொல்லுக்கு கட்டுப்பட்டவங்க. 16 வருஷமா இந்த ஊருக்கு அவர் கடவுள் மாதிரி இருந்தார். இந்த ஊருக்கு எந்த ஆபத்து வந்தாலும் அப்ப திரும்பி வருவேன்னு சொல்லிட்டு போயிட்டார். எந்த நிமிஷம் வேணாலும் வருவாராம். அத ஜனங்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க. எந்த மூட நம்பிக்கைக்கு ஒரு எல்லை இருக்கு சார். இதெல்லாம் நடக்கிற காரியமா சார்? நமக்கு நம்பிக்கை இல்லனாலும் இன்னொருத்தரோட நம்பிக்கையை நாம கெடுக்க கூடாது. சாரி சார். அதோ தெரியுதே அதான் இந்த ஊரோட கோவில். ஆனா அங்க பூஜை நடக்காது சார். அங்க பூஜை நடக்கிறது ஒரே ஒருத்தருக்கு தான். அதான் சித்ரா. அவங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள்.
இவ்வளவு உனக்காக காத்துக்கிட்டு இருக்க, நீ நிச்சயம் வருவேல்ல? வந்துதானே ஆகணும். உனக்கு காணிக்கையாக்குற இந்த பூவை என் தலையில சூட்டணும். அதுக்காகவாவது நீ வருவேல்ல? கல்லு கூட பேசுற கெட்ட பழக்கத்தை நீ இன்னும் விடவே இல்லையா? சித்ரா அம்மாவோட அலங்காரத்துல தடை ஏற்பட்டுச்சுன்னா இங்கே உன்ன உயிரோட சமாதி கட்டிடுவோம். சீக்கிரம் வந்துடு. வழிபடிங்க, வழிபடிங்க. இந்த பைத்தியத்தை அடிச்சு கொள்ளணும். எல்லாரும் உங்களையே பாத்துக்கிட்டு இருப்பாங்கல்ல, அதனால திருஷ்டி பற்ற கூடாது இல்லையா? சர்வசக்தி, என் பொண்ணு பெரியவள் ஆயிருக்கா, உங்க ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக வந்திருக்கோம். மாமிச துண்டுக்கு அலையிற கழுகுங்க இங்க நிறைய இருக்குது, கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. ஆயுஷ்மான் பவ. ரொம்ப நன்றிங்க. தாயே, இந்த ஊர்ல தேர் திருவிழா நடந்து 20 வருஷம் ஆச்சு. திருவிழா நடத்தாம மழை இல்லாம ஊரே காஞ்சு போச்சு. ரொம்ப கஷ்டப்படுறோம். அதனால தயவு செஞ்சு தேர பொட்டி வச்சிருக்கிற சாவி என்கிட்ட கொடுத்துருக்கு. என் குட்காவுக்கு ஏத்துறது தீபம், நான் விடுற புகை தூபம், நான் கொடுத்த நைவேத்தியம் படுத்த அனந்த சயனம். நான் பிறந்த நாள் தான் இந்த ஊருக்கெல்லாம் திருவிழா. இந்த ஊருக்கெல்லாம் ஒரே கடவுள் சித்ரா. இன்னைக்கு என் பிறந்த நாள், அதனால உன்ன நான் உயிரோட விடுறேன். ஆயுஷ்மான் பவ. காவல் தெய்வம் ஊரை காக்க நீ வருவா, எங்கள் நலனை காக்க நீ வருவா. ஊருக்கெல்லாம் ஜீவனாடி நீ வருவா. கேளாய் ஊர்குறையை, ஊருக்கெல்லாம் ஜீவனாடி நீ வருவாய். மனம் திறந்து கேளாய் ஊர்குறையை, மனம் திறந்து கேளாய் ஊர்குறையை. காலம் காலமா என்னோட முன்னோர்கள் இந்த திருவிழாவை நடத்திக்கிட்டு வராங்க. கூடிய சீக்கிரம் என்னோட ஆயுசும் முடிய போகுது. கடந்த 19 வருஷமா என் குடும்பத்தில இருந்து இந்த திருவிழா அன்னைக்கு ஒவ்வொருத்தரா பலியாயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு 20வது வருஷம். இப்ப மீதி இருக்கிறது நானும் என்னோட பேரனும் தான். இன்னும் உனக்கு திருப்தி ஆகலையா ஆண்டவா? ஓமத்துல நெய் ஊத்துனா வயிறு நிறையும்னு சொல்லுவாங்க. இந்த உத்திரபதி மூணு தலைமுறையா ரத்தத்தை காணிக்கையாக்கி இருக்காரு. இன்னும் உனக்கு வயிறு நிறையலையா? ஊரே உன்ன கண்ணீரால அபிஷேகம் பண்றாங்க. உனக்கு இன்னும் மனசு இறங்கலையா? ஊரை காப்பாத்துறதுக்கு நீ எப்ப வருவே தெய்வமே? வருவாரே ஊரு காத்தா, நிச்சயம் வருவாரே.
படைப்பெக்கெடுத்தா பூகம்பம் ஆயிடும், இயற்கைய அழிச்சா பிரளயம் ஆயிடும். அவன் உடம்பு முழுக்க பாவம் தான், உன் கண்ணீர் தான் அவள பன்னீரா வரவேற்கும், வந்தே ஆகும். ஊருகாத்தா கண்டிப்பா வருவாரு. வருவா வருவா, அவ வர்றதுக்குள்ள நாம எல்லாம் உயிரோட இருக்க மாட்டோம். நம்ம போனா மட்டும்தான் இருக்கும். அவ வர்ற வரைக்கும் காத்திருக்காம புதுசா ஒரு இன்ஸ்பெக்டர் வந்திருக்காருல, அவர்கிட்ட போய் நம்ம கஷ்டங்களை சொல்லலாம். வாங்க வாங்க. சித்ரா விஷயத்த போலீஸ் கிட்ட சொன்னா நம்ம கதி? இத்தனை வருஷமா இப்படி பயந்தே நாள ஓட்டிட்டோம், இனிமேலாவது யோசனை பண்ணுங்க. நான் முன்னாடி போறேன், நீங்க சீக்கிரமா வந்துருங்க. அண்ணே பயிர் ரொம்ப பசிக்குது, ஒரு தம்பு பால் கொடுங்கண்ணே. பால? எப்ப பார்த்தாலும் ஊர்காத்தா வருவா, ஊர்காத்தா வருவான்னு சொல்லிட்டு தெரியுதே. அவங்க கிட்ட போய் கேளு, தருவான். கொடுக்கலன்னா ரகசியத்தை சொல்லிடுவேன். விஷயம் ஊருக்கு தெரிஞ்சிருமா? இந்த ஊரே ரெண்டு பட்டாலும் சரி, உனக்கு பால் தரமாட்டேன். சார், உண்மையை சொல்ல போனா இந்த ஊருக்கு போலீஸ் ஸ்டேஷன் வேஸ்ட் சார். கலாட்டாவே நடக்காது, அப்படி நடந்தாலும் சித்திரவே கவனிச்சுக்குவா. நமக்கு வேலையே இருக்காது சார். தண்ட சோறு சாப்பிடக்கூடாதியா? அது ஜீர்ணமாகாது. ஊரே கூடி இருக்கீங்க, என்ன விஷயம் சொல்லுங்க. பெரியவரே, எங்க கஷ்டத்தை உங்களை தவிர வேற யார்கிட்ட சொல்றது? சாலப்பா எங்க? அவரை நம்பினா என்னதான் நடந்திருக்கு? பாட்டி எப்படியும் சொல்லித்தான் ஆகணும், நீங்களே சொல்லிடுங்க. ஐயா, வருஷம் வருஷம் தேர் திருவிழா நடத்துறது இந்த ஊர் சம்பிரதாயம். கடந்த 20 வருஷமா சித்ரா தேரை பூட்டி வச்சிருக்கிறாங்க. நீங்க அத திறக்க வச்சீங்கன்னா பெரிய உதவி செஞ்ச மாதிரி இருக்கும். பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை பூட்டி வைக்கிற அதிகாரம் யாருக்கும் இல்ல. ஏய் சித்ரா, உங்களுக்கு என்ன கெடுதல் பண்ணா? அவங்க பண்ணதெல்லாம் உங்க நம்பிக்கை தானே? ஷட் அப். நான் சித்ரா கிட்ட பேசி உங்க தேரை கொடுக்க சொல்றேன், நீங்க அமைதியா இருங்க. நல்லதுங்க, நாங்க வரோம். சார், இத்தனை வருஷமா யாரும் மூக்க நுழைக்காத விஷயத்துல நீங்க ஏன் தலையிடுறீங்க? எனக்கு உங்க மேல கோவம் வரல, உங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்தவங்க மேலதான் ஆத்திரமா வருது. ஷேம் ஆன் யூ. புதுசா வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர். ஆயுஷ்மான், ஆசீர்வாதம் பண்றதுக்கு நீ ஒண்ணு கடவுளும் இல்ல, கைய கட்டிக்கிட்டு நிக்கிறதுக்கு நான் உன் சர்வன்ட் இல்ல. சபாஷ், சதா பாராட்டையே கேட்டுக்கிட்டு இருந்த என் காதுக்கு இன்னைக்கு தரக்குறைவா கேக்குது. வந்த விஷயம் தேர பூட்டி வச்சிருக்க, சாவி உங்ககிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியும். பூட்டை உடைக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு லாஸ்டா ஒரு சான்ஸ் கொடுக்கலான் தான் வந்த. சாவிய கொடுத்து மரியாதையை காப்பாத்திக்க. தேருக்கு போட்டிருக்கிறது பூட்டி இல்ல, வேலி. அத உடைக்க பார்த்தா கை போயிடும், தாவ பார்த்தினா தலையே போயிடும். என்ன சும்மா பயமுறுத்துக்கிட்டு இருந்த அத்தனை பேரும் இப்ப ஜெயில கல்லு உடைச்சுக்கிட்டு இருக்காங்க. என்கிட்ட சவால் விட்டவங்க அத்தனை பேருமே என் வீட்டுலயே சமாதி ஆயிட்டாங்க. பூட்டை உடைச்ச தேர உன் வீட்டு முன்னாடியே இழுத்துட்டு போவேன். எதுக்கும் 4 பேரை உன் பணத்தை தூக்க ரெடியா வச்சுக்க. தேர் திருவிழா முடிஞ்சதும்
உன்னோட திமிர இந்த ஊர் ஜனங்களே அடக்க போறாங்க. எதுக்கு ஊர்வலத்துக்கு தயாரா இருக்கு? நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, இவனை இங்கே குழி தோண்டி புதைச்சிடுறோம். ஆட்டை நல்லா மேய விடணும், அது நல்லா கொழுத்ததும் அத பலி கொடுக்கும். சீக்கிரம் வேலை ஆகட்டும். இன்னும் நாலு வாழைப்பழத்தை கொண்டு வந்து கட்டுக்க. சீக்கிரம் மாவன தோர்ல என்னாச்சு? லக்ஷ்மி விரதம் காலையில 9:30 மணிக்கு முகூர்த்தம். உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது, பயப்படாதீங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நான் போய் தேரோட பூட்டை உடைச்சிட்டு வந்துடுறேன். சரியா? அப்படி வாங்க. சித்திரோட கால பிடிங்க நான் சொல்லல, ஆனா அவங்க கழுத்தை பிடிக்காதீங்கன்னு சொல்றேன். கால நக்கிற குணம் இருக்கிறவங்க இந்த காக்கி யூனிஃபார்ம் போடக்கூடாது. முகத்துல இருக்கிற மேசைக்காவது கொஞ்சம் மரியாதை கொடு. இடியட். Thank you.
சேத்துல விழுந்தவ யாரு பொழைச்சிருக்காங்க? வாங்கடா போலாம், வாங்கடா. தப்பு பண்ணாதவங்களுக்கே தண்டனை கொடுக்கற ஆளுங்க இவங்க. அப்படி இருக்கறப்ப இவளை விட்டுடுவாங்களா? சரியான நேரத்துல வந்து என் பேத்திய காப்பாத்தின. ஆ, இது என் பேரனோட வேட்டி சட்டை, உனக்கு சரியா இருக்கும், கட்டிக்க. ஐயோ, பாத்து பாத்து மெதுவா, உன்னை பெத்தவங்க நினைக்கிறாங்கன்னு. வாங்கிக்கப்பா. சபாஷ், ஏன் கோட்டைக்குள்ளேயே எனக்கு எதிரா இன்னொருத்த கிளம்பி இருக்கானா? என்னோட குரலை கேட்டாலே அழற குழந்தைங்கெல்லாம் வாய மூடும். அப்படி இருக்கிறப்போ ஏன் ஆளுங்க மேலேய கைய வச்சிருக்கானே? யாரு? முகமெல்லாம் சேரா இருந்ததுனால ஆள் யாருன்னு தெரியல. அந்த பொண்ணு யாரு? அந்த இடம் இருட்டா இருந்ததுனால எனக்கு கண்ணு தெரியல. என்னது கண்ணு தெரியலையா? என்னோட ஆளுங்களுக்கு சூரிய ஒளியில கூட கூச்சம் இல்லாம கண்ணு பிரகாசமா தெரியணும். அப்படிப்பட்டவன் தான் தேவை. கொண்டு வாங்க அவன். சிங்கத்தை விட அவனுக்கு கர்ஜனையான குரல். அவன் ஸ்பரிசம் பட்டா உடம்பெல்லாம் அப்படியே பொல்லரிக்குது. அவன் ஓடுனா புயலை விட வேகம். பார்வை அம்ப விட கூர்மை. அப்பா, தலைமுடி சிலுக்க கயிறு மாதிரி மிருதுவா இருக்கு. நம்ம கிராமத்துல டென்ட் கொட்டாயில இருக்கிற கிராம போன் மாதிரி சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். முன்னாடியும் போக மாட்டேங்கிறேன், பின்னாடியும் வர மாட்டேங்கிறேன். எனக்கு எதுவும் வேணாம். இந்த மாதிரி ஒரு ஆம்பளை பாக்குற வரைக்கும் நான் நிறுத்தவே மாட்டேன். தலை விதி. மக
வேளை பாக்கும்போது என் பக்கெட் வாய் ஒழுகுதுன்னு எல்லாரும் சொன்னாங்கல்ல, அதனால அந்த வாய மூடுறதுக்காக மாட்டை நான் இங்கே கூட்டு வந்துட்டேன். ஏ கூப்பிடியா ஓ மகள செல்வி, தரிசனம் கொடுமா வாமா. இனிமே விக்கல் வந்தா இப்படி பண்ணலாம் சரியா? எனக்கு தோத்துட்டு வந்தவ மூஞ்சிய பார்க்க அசிங்கமா இருக்கு. ஏன் கோட்டைக்குள்ள வந்து ஏன் ஆளுங்க மேலேயே கை வச்சிருக்கான்னா உண்மையிலேயே அவன் தைரியசாலி. தயவு செஞ்சு கொஞ்சம் நிலுங்க, இப்பதான் சிஐயை கொலை பண்ணிருக்கோம். அந்த விஷயமே ஊர்ல என்ன அடங்கல, அதுக்குள்ள இன்னொரு குழப்பம் நடாதீங்க, பின்னால அது பெரிய பிரச்சனை ஆயிடும். ஆஹா, அப்ப ஒரு வேலை பண்ணு, அவனை நீ இங்க கூட்டிட்டு வந்துடு, தினமும் அவனுக்கு பாத பூஜை பண்ணி அத தீர்த்தமா குடிச்சிட்டு கொஞ்சம் தலைமையிலையும் தெளிச்சுக்கிட. நீ இங்க போங்க, நான் சொல்றது கேளுங்க. சமயம் பார்த்து அவன் உங்ககிட்ட ஒப்படைக்கிறது என் பொறுப்பு, என் பேச்ச நம்புங்க. அஜீர்ண அவர் அளவுக்கு என் வீட்டு சாப்பாட சாப்பிட்டு இருக்க, அதுக்காக நன்றி காட்டு. இல்ல தப்பு பண்றயா, எந்தவித கொடிய பாவத்தையும் செய்ய தயங்காதவ அந்த சித்ரா. சாப்பிடு. அவங்கள பகச்சுக்கிட்டா ரொம்ப ஆபத்து. நாளைக்கு நடக்க கூடாது நடந்துட்டா யாரு பொறுப்பு? இளமர காய் போல வாழணும். சாப்பிடு. என்ன அவசரம்? ஆ
கடவுளுக்கு நைவேத்தியம் பண்ணாம சாப்பிட பழக்கம் எனக்கு இல்ல. Thank you.
முன்னாடி என்ன கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறவங்க நான் வைக்கிற பொட்டுல ஜெயிச்சு காட்டுறோம். என் மேல ஆசைப்படுறவங்க என் முதுகுல அவங்க பேரும் எழுதணும். அவங்க யாருன்னு நான் கண்ணாடியில பாக்குறப்பதான் தெரியணும். அப்படி ஒண்ணு இருக்கோ இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். கண்ணை முடிக்கிட்டு சேர்த்து போட முடியல. பெருசா படைச்சிருக்க நான் எத்தனை காலம் தான் காத்துக்கிட்டு இருக்கதை ஊரு காத்தா நான் உன்னை தேடியே வரேன். இதோ வந்துட்டேன். வெற்றி மாலையோட வந்திருக்கேன். பொண்ணு வச்ச போட்டியில நான் ஜெயிச்சிட்டேன். உனக்கு நான் என்னையா கெடுதல் செஞ்சேன்? அட்ட மாதிரி ஓட்டிட்டே வரிய. நீ என்னவோ எழுதுனீங்க என் முதுகெல்லாம். மறுபடியும் கிடைக்கணும். தேர் விஷயத்தை விட்டு தள்ளுங்க. அந்த பாவை மனசு இறங்க மாட்டேங்கிறா. நீங்க பிடிவாதம் பிடிக்கிறீங்க. தேர் இல்லைன்னா பரவாயில்லையா? ஆனா அந்த குழந்தை கொண்டாடாதீங்க. நீ எவ்வளவு சுலபமா சொல்லிட்டம்மா. என்னோட வம்சமே அழிஞ்சு போச்சு. அவங்க யாரோட சாவுக்கும் மதிப்பு இல்லையா? இந்த மண் நம்மளோடது, இந்த ஊர் நம்மளோடது. அந்த சித்ரா நம்மள கொடுமைப்படுத்துறா. அவளை நான் சும்மா விட மாட்டேன். இன்னைக்கு உருளை போறது ஒரு தலை இல்ல, ரெண்டு. இதை தடுக்க யாருமே இல்லையா? நீ வாடா கண்ணா. முத்ராபதி, இந்த குழந்தைக்கு பதிலாக என்னைய வெட்டு. இதை என்னால பார்க்க முடியாது. என்னோட சாபம் உங்களுக்கு அது. எவ்வளவு பாதத்துல சமர்ப்பிக்கிறேன். உனக்கு தெரியாது, தள்ளி போயிடு. இந்த பிஞ்சு குழந்தைய கொல்ல பாக்குறியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? உன்னால இந்த ஒரு பலிய தாங்க முடியல. நாங்க 19 பலிய தாங்கிக்கிட்டு இருக்கோம்பா. சித்ராவுக்கு எதிரா இருந்தவங்க எல்லாம் மண்ணோட மண்ணாயிட்டாங்க. இவங்க எல்லாம் பாக்குறதுக்கு தான் ஆம்பளை. அந்த ஆணவம் பிடிச்சவளை எதுக்கிறதுக்கு யாருக்குமே தைரியம் இல்ல. சொந்த அண்ணன் தம்பியை கொல்றதுக்கு இருக்கிற தைரியம் சித்ராவை கொல்லும் போது ஏன் இருக்காது? கால விழுந்தா ததேஸ்தம் சொல்லுவாங்க.
நிமந்திரனா ஆசீர்வாதம் பண்ணன்னு சொல்லுவாங்க. இதுதான் உலகம். தைரியம் இருக்க வேண்டியது கையில இல்ல நெஞ்சில. தப்பு பண்ணிட்டேன், சாகரத்துக்கு ரொம்ப அவசரப்படுறேன். எடுங்கடா வண்டிய. என்னையே எதிர்த்து நிக்கிற அளவுக்கு தைரியம் இருக்கா? எங்க அவ சொன்னா சரி, இல்ல நான் இங்க போனங்க தான் விழும். சித்ரா, உன் பாவத்தோட நாட்கள் முடிய போகுது. நீ உடனே இந்த இடத்தை காலி பண்ணு. மாதிரி உருண்டு வந்து என் காலடியில் வேணும். உடனே வெட்டுங்கடா அவனை. மறுபிறவியே நான் போட்ட பிச்சைன்னு நினைச்சுக்கோ. போ சித்ரா, பொழிச்சு போ.
வணக்கம். என் பேர் மனோஜ் கஜே. இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிற அக்ரிகல்ச்சர் ஆபீசர். நீங்க வர விஷயம் முன்னாடியே தெரியும். அப்படி எங்க தங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணி என் கண்ணு என் மூக்கு என் செல்லம் செல்வி 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 என்ன பாரு செல்வி. என்ன இவ கண்டுக்க மாட்டேங்கிறா. உன்னை பாக்குறதுக்காக தான் இவ்வளவு தூரம் வந்தேன். என் கஷ்டத்தையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். இதெல்லாம் என் துரதிஷ்டம். என்ன ஆசையோட ஒரே உருதம் பாரு செல்வி. எவ்வளோ இது? 6 ரூபாயா? யோ 3 ரூபா காய்கறி 6 ரூபாயா? வந்துட்டானுங்கய்யா. நீங்க நல்லா இருக்கணும் தம்பி. இங்க என்ன பண்ற? காய்கறி வாங்க வந்தேன். வாங்கிட்டியா? வாங்கிட்டேன். வயல எதையுமே காணோம்? இப்ப வாங்கிட்டேன். கம். ஊருக்கு அத்தா என் குழந்தைக்கு ஒரு பேரு வைங்க. துர்கா. போலாமா? நீங்க எங்க இருங்க, மார்க்கெட் போற ரவுண்ட் அப் பண்ணுங்க. சித்ராவை கொலை செய்ய முயற்சி பண்ண குற்றத்துக்காக உன்னை அரெஸ்ட் பண்ண ஓடா. நில்லுங்க. இவனை கைது பண்ணீங்கன்னா உயிரோட உங்க எல்லாரையும் எரிச்சிருவோம். இவன் எங்களோட ஊரு காத்தா. அது உங்களுக்கு, எங்களுக்கு இவன் ஒரு குற்றவாளி. சித்ரா ஊரெல்லாம் கலட்டா பண்றப்ப நீங்க வாய மூடிட்டு சும்மா இருக்கீங்க? ஊர்ல இருக்கிற எல்லாரையும் கைது பண்ண எனக்கு அதிகாரம் கிடையாது. கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? ஜாஸ்தி பேசுறீங்கன்னா சிட்டில இருந்து போலீஸ் போர்ஸ் வரவழைப்போம். யாரு வந்தாலும் சரி, இவனை கூட்டிட்டு போக நாங்க விட மாட்டோம். பாட்டி சும்மா இருங்க, அவங்க வேலையை அவங்க செய்யட்டும். நீதான் ஊர்காத்தானா? ஒன்னும் தெரியாத ஜனங்களை உன்னோட வலையில போட்டுக்கிட்டு சித்ராவிய எதிர்க்கிற அளவுக்கு தைரியம் வந்துருச்சா? உடம்ப தொட்டு பேசாத. என்னடா பண்ண? ஊர் ஜனங்களா கூட்டமா வந்திருக்காங்க, கொஞ்சம் வந்து பாருங்க சார். வர வர இந்த ஊர்ல நீதி நியாயம் எல்லாம் கெட்டு போச்சுங்க. மண்ணெண்ணை ஊத்திக்கிட்டு சாவ போறீங்களா? சாவுங்க. எத்தனை பேர் சாகறீங்கன்னு நானும் பாக்குறேன். மண்ணெண்ணை கொண்டு வந்திருக்கிறது நாங்க சாக இல்ல, உங்களோட சேர்த்து போலீஸ் ஸ்டேஷனையும் எரிக்கிறதுக்கு. கொஞ்சம் வழி விடுங்க, பொறுமையா இருங்க, அவசரப்படாதீங்க. நான் போய் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுறேன். வெளியே விடலன்னா அந்த இன்ஸ்பெக்டரை காலி பண்ணிடணும். அவரே எந்த செக்ஷன்ல அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க? அத கேக்குறதுக்கு நீ யாரு? அட்வொகேட் துர்கா. அட்வொகேட்னா சொல்லணுமா? அவனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? நீ ஊருக்குள்ள வந்து 3 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள செட்டுப்ப. மைண்ட் யுவர் லாங்குவேஜ். இங்கிலீஷ்ல பேசினா நாங்க பயந்துருவோமா? போட்டிருக்கிற யூனிஃபார்முக்கு மரியாதை கூட ரிலீஸ் பண்ண. தோ பாருடா, இந்த ஊருக்கே நல்ல ஒரு நியாயம் கேட்க வந்துட்டாரு. நீ சொன்னதும் நான் விடணுமா? ஏண்டடே, அழகான பொண்ணுன்னதும் அவளுக்கு இப்ப அறிஞ்சு பேச வந்துட்டியா? ஆமா, தெரியாம தான் கேக்குற. இவளை நீ கட்டிக்க போறியா இல்ல வச்சுக்க போறியா? சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஆபீசர் சார், திருநட்டோ அவனை ரிலீஸ் பண்ண. எஸ் சார். பொண்ணுன்னா உனக்கு நாக்கு ரொம்ப நீளுதுல்ல, உங்க அம்மாவையாவது நல்ல கண்ணோட்டத்துல பாப்பிய. சாரி சார். எஸ்கியூஸ் மீ.
தேங்க் யூ. உனக்கு அவன முன்னாடியே தெரியுமா? யாரு? அதான் அன்னைக்கு தேர்த்து விழால உன்னை பார்த்து முறைச்சான. நீ கூட மார்க்கெட்ல பார்த்து பேசுறதுக்கு ட்ரை பண்ணிய. பழக்கம் எல்லாம் எதுவும் இல்ல. ஊர்க்காரங்க எல்லாம் ஊர்க்காத்தான்னு சொல்றாங்க இல்லையா, அதான் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தேன். இல்ல, போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணதும் உடனே ஸ்டேஷனுக்கு போய் அவனை விட சொல்லி கேட்டியே, அதான் கேட்டேன். என்னோட ஜனங்களோட ஆதரவு பெற இந்த மாதிரி ஆளுங்களை நடு ரோட்ல வச்சு கல்லால அடிச்சு சாகடிக்கணும். ஸ்டாப் இட். அவர் யாருன்னு உங்களை விட எனக்கு நல்லா தெரியும். தட் இஸ் வாட் ஐ வான்ட். ஆமா, அன்னைக்கு அவன் அந்த குழந்தைக்கு பேரு வைக்கும் போத தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் அவனை திட்டினா உனக்கு வலிக்குதான டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். சொல்லு, காலேஜ் டேஸ்ல லவ்வா? டீப்பா லவ் பண்ணி நீங்க சேர முடியாம போச்சா? இல்ல பாதியிலே உன்ன கைய கழுவிட்ட வேற ஒருத்தி கூட போயிட்டானா? இப்போ அதே உயிர் அதே மூச்சு. யார் தெரியுமா எங்க டிபார்ட்மெண்ட் இத்தனை வருஷமா தேடிட்டு இருக்கிற தி மோஸ்ட் வாண்டட் நோட்டோரியஸ் கிரிமினல் நரசிம்மா? ஏஜ் 28, எஜுகேஷன் அப்பியர்ட் ஃபார் IAS, கிரைம் 6 மர்டர்ஸ் இன்க்ளூடிங் 5 போலீஸ்மேன். சொல், அவனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? என்ன பண்றது? துட்டு கேக்குறிய கால கொஞ்சம் வருமா வச்சீங்கன்னா ஓடி போயிருவேன். கொஞ்சம் விரிச்சு வச்சீங்கன்னா நுழைஞ்சு போயிடுவேன். முடியாதுன்னு சொன்னா கெஞ்சி கேக்குறேன். அப்ப முடியாதுன்னா எங்க அப்பாட்ட நான் அடிக்குவேன். இன்னைக்கே என் திதி, வடை பாயசம் சாப்பிட நீங்க போயிடுங்க. அவனை கண்ணத்துல அறியாம முதுக தட்டினா கோவிந்த உன் நடிப்பை பத்தி பெருமையா சொன்னான். அப்படி என்னதான் பிரமாதமா நடிக்கிறேன்னு நேர்ல நானே பாத்துட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப சந்தோஷம். போய் ஆட்டத்தை முடிச்சிட்டு வா. தேங்க்யூப்பா. ஏய் நரசிம்மா, இங்க வா. என்னோட மீசைய கொஞ்சம் முறுக்கி விடு. முறுக்குடா. ஐ அம் ப்ரௌட் ஆஃப் யூ மை சார். தேங்க்யூப்பா. அப்படியா விஷயம்? டேய், ஓனர்ட்ட சொல்லி துட்ட ரெடி பண்ணி வைக்க சொல்டா. வா, ஆட்டத்தை கண்டினியூ பண்ணலாம். நான் பாராட்ட வந்தது நரசிம்மனை தான். ஒண்ணு இல்ல, வீட்டுக்கு வா, கவனிக்கிறேன். அப்பா பசிக்குது, வாங்கப்பா. வந்துட்டம்மா.
ஒழுங்கா சாப்பிடணும் சரியா? இந்த வாங்கிக்க. பாருங்கப்பா அண்ணி எனக்கு. நீ எடா பாத்துட்டு நிக்கிற, நீ என்ன பண்ண பாருன்னு எனக்கு தெரியும், அத நான் பாக்கணும்ல. நான் அவளோட அப்பாயா? நான் எப்ப இல்லன்னு சொன்னேன்? ஓ, என் முன்னாடி பண்றது தப்பு. நான் இப்படி பண்றப்ப நீங்க பாக்குறது அதை விட தப்பு. என்ன நடக்குது இங்க சீதா? அவ என்ன பண்ணா தெரியுமா? என்ன செஞ்சா சொல்லுங்க. அவன் சொல்லுங்க, அது சொல்ற விஷயம் இல்ல. இப்ப கம்ப்ளைண்ட் பண்றதுல என்ன பிரயோஜனம்? அவன் பாழாகிறதுக்கு காரணமே நீதான். அண்ணா, அவன் மூஞ்சிய பாரு. ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுன மாதிரியா இருக்கான். எப்ப பார்த்தாலும் உன் கூட சேர்ந்துகிட்டு கூத்து அடிச்சுக்கிட்டு இருக்கான். ராத்திரி வேளையில திருட மாதிரி வீட்டுக்குள்ள வரா. கதகளி கலை எங்க அப்பனுக்கு இருந்தது, எனக்கு வந்தது, இப்ப இவனுக்கு வந்திருக்கு. அத விட்டுட்டு மேஜிக் மேஜிக்னு அலைகிறான் பாரு. அதுக்கு வேணா இவனை திட்டு. என்ன மாமா, தாத்தா உங்களுக்கு சொல்லி கொடுக்கலன்னு பொறாமையா? இவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கல, என்ன வெளியில கூட்டிட்டு போக மாட்டியா? Why not? It's party time. கொஞ்சம் நில்லுங்க. நீங்க எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தீங்க, நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டாமா? கொஞ்சம் திரும்புங்க, கண்ண மூடிக்கங்க பசங்களா. அவளுக்கு என்ன பாட்டி? எல்லாத்தையும் பாழாக்கிட்டாங்கப்பா. அங்க கணித்த காத்துங்க, இப்ப நீங்க பாட்டி ஆரம்பிக்கலாம்.
டாக்டர்ஸ். நிறுத்துங்க, யாரோ கோக்ல ரம் மிக்ஸ் பண்ணிருக்காங்களே, யார் அது? நாங்க ரம்லயே கோக் மிக்ஸ் பண்ண மாட்டோம். கோக்லியா? நீ எந்த மாதிரி ஆள்னு எனக்கு தெரியும், நானே டேஸ்ட் பண்ணிக்கிறேன். குடு. நம்மா ரெண்டு மூணு நாலு போடா. இவளை விட்டா எல்லாத்தையும் காலி பண்ணிடுவா. மகேஷ் இவ பாட்டுக்கு எக்கச்சக்கமா குடிச்சிட்டா. இவளை கொண்டு போய் வீட்டுல விட்டு வந்துற, நீங்க பாட்டி கண்டிப்பா பண்ணுங்க. வட 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 வட, அந்த மாதிரி கேட்க கூடாது. வா வா செல்லம், சொன்னா கேளு ப்ளீஸ். போலாமா? குடிச்சிருந்தா கூட ஸ்மூத்தா ஓட்டுற, ஏரோப்ளேன்ல இருக்கிற மாதிரி இருக்கு. ஏய் கெட்டியா புடிச்சுக்கோ, காத்துல பறந்து கிடந்துற போற. வாய்ஸ் பாக்ஸ் அவுட்டா? எங்க போன இவ? ஸ்டாப் ஸ்டாப். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். கம் ஹியர். என்னமா ஃபுல் பார்ட்டியா? என்ன பார்ட்டி மாமா, என்ன குடிச்சாலும் மைலேஜே கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கே யோசனை பண்ற, நாங்க இருக்கோம்ல. பியரா? அதுக்கு பதில ஹார்லிக்ஸ் குடி. தண்ணி கலக்காத ரம்மு ஓகேவா? உடம்ப தொட்டு பேசாத. வீடு வந்துருச்சு, நாம குடிச்சிருக்க விஷயம் நம்ம அப்பா அம்மாக்கு தெரிஞ்சது. ஏறன கிக்கு இறங்கி போயிடு. என்ன மெகா மீட்டரே இல்லாத மாதிரி இருக்க, ஒரே ஒரு கல்படை. உங்க அப்பன் கிழமை யாரோ உதச்சுங்க. யாரும் உதைக்கல, நான் தான் எடுத்தேன். துர்கானா சொல்றத கேளு. இங்கே நின்னு சும்மா பேசிக்கிட்டு இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. நீ நைசா கதவு கிட்ட போய் நில்லு, நான் பீச புடிங்கிறேன். அந்த நேரம் பார்த்து நீ உள்ள ஓடி போயிரு. இதுதான் ஸ்கெட்ச், ஓகேவா? நரசிம்மா, வைகுண்ட வாசலுக்கு இன்விடேஷன் ரெடி பண்ணிக்கோ. ஓகேவா? ஓகே. இன்னும் என்ன வெளிச்சமா இருக்கு. நீ அடிச்சிருக்க ரம்மு அந்த மாதிரி உள்ள போ. சார், உங்களை மாதிரி ஆளுங்க இந்த மாதிரி இடத்துக்கு வரது எனக்கு என்னமோ சரியா படல சார். நாராயணா, குடும்பத்தை காப்பாத்துற பொறுப்புல இருக்கிற பிள்ளைங்க பிரச்சனைகள் அதிகமாயிட்டே வருதுன்னு எதையும் கவனிக்காம விட்டுருவாங்களா? இவனை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும், இல்லைன்னா பொண்ணோட என்கேஜ்மெண்ட் வச்சுக்கிட்டு நான் இங்க வந்திருக்க மாட்டேன். பேசும்போது எச்சில் பட்டாலே காசு வாங்குற ஆளு நானு. அதுல என் கூட படுத்துட்டு போன நான் சும்மா விட்டுவேனா? காசு கொடுறேன். ஓஹோ, என்ன இன்ஸ்பெக்டர் ஐயா, இன்னைக்காவது மனசு மாறிடுச்சா? சேத்துல நீந்துறது எருமைங்கதான், மனுஷங்க இல்ல. புடவை ஜருகைய பார்த்ததும் தடவர நிறைய ஆம்பளைங்களை நான் பாத்துட்டேன், ஆனா உங்களை மட்டும் என் பக்கம் எடுக்க முடியல. அழகுங்கிற இனிப்ப கடவுள் முன்னாடி வச்சா பிரசாதம் ஆகாது.
அதையே மார்க்கெட்ல வச்சா ஈக்கள் மொய்க்கும். சந்தையில ஸ்வீட் சாப்பிடற பழக்கம் எனக்கு இல்ல. என் உடம்ப தொட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஆனா என் மனச தொட்டது நீங்க ஒருத்தர் தான். என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு உதவி செய்ய முடிஞ்சதுன்னா நான் பிறந்ததுக்கு அர்த்தம் இருக்குன்னு நினைச்சுக்கிறேன். Excuse me, sir. Oh, Inspector. என்ன அங்கே நின்னுட்டீங்க? ஆடாடா, நீங்க எல்லாம் இங்க இருந்தீங்கன்னா சாரு பேச மாட்டாரு. போங்க போங்க போங்க. என்ன சீனியர் ஆபீசர் முன்னாடி சல்யூட் அடிக்க மறந்துட்டீங்களா? நான் சல்யூட் அடிக்கிறது யூனிஃபார்ம்ல இருக்கிறவங்களுக்கு தான். இப்போ உங்க உடம்பு மேல யூனிஃபார்மும் இல்ல, நீங்க இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கிற வேலைக்கு சல்யூட் அடிக்கணுங்கிற அவசியமும் இல்ல. கொழுப்பு ஜாஸ்தி ஆச்சுன்னா தண்ணி இல்லாத இடத்துல குழி தோண்ட வேண்டி இருக்கும். என்ன புரிஞ்சுதா? இஷ்டம் இல்லாம இந்த இடத்துக்கு வரத விட கஷ்டமான அந்த இடம் எவ்வளவு மேல். உனக்கு டிபார்ட்மெண்ட் சப்போர்ட் இருக்குன்னு ரொம்ப அடிக்கிட்டு இருக்க. சப்போர்ட்ட நான் உருவாக்கல, சம்பாதிச்சிருக்கேன். நாகப்பனை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுக்கு இந்த ஃபைல்ல உங்க சிக்னேச்சர் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். இன்னில இருந்து உன் கழுத்துக்கு நேர கத்தி இருக்குன்னு நினைச்சுக்க. வேலையில கொஞ்சம் அப்படி இப்படி சாஞ்சா கூட. நான் வேலைக்கு சேர்ந்ததுல இருந்தே சாகடிக்கிற கத்தி என் கழுத்துக்கு நேரதா இருக்கு. அது துரு புடிச்சு கூர்மை மழுங்குமே தவிர தப்பு பண்ணி என்னோட கழுத்துக்கு வரவிட மாட்டேன். பெரிய ஆபீசரா இருந்தோம், இந்த ஆள் உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாதா? முடியும். அதுக்கு அவன் ஏதாவது ஒரு தப்பு பண்ண இல்லன்னா தப்பு பண்ண வைக்கணும். நான் காலிங்க மூச்சு விட்டா விஷம் சுருட்னா சாவாடி. அடல் சொன்னே. ஐயோ நீயா? நான் யாரோ ஆம்லதான் வந்துட்டாங்களோன்னு நினைச்சேன். ஓ, யான்மைக்கே சவாலா? இரு, எனக்கும் டைம் வரும், பிரசாதம் எடுத்துக்கோ. ஓட்டி விடு. இத போட்டு விடு. அப்படியா? இதே விஷயத்த கண்ணால கண்ணடிச்சு சொல்ல பாக்கலாம். பேச வேண்டாம், முத்தம் கொடுக்கணும்னு தோணுதா? எனக்கு தோணுது. ஹலோ, வந்த வழியே திருப்பி போன நல்லது, இல்லன்னா குடுத்துக்கிட்டே போயிடுறேன்பா. வெளிய வரும்போது இத தொடச்சிட்டு வா. ஐயோ, என்ன அநியாயம் பண்றாங்கப்பா. நரசிம்மா, நான் நாளைக்கு டெல்லிக்கு திரும்பி போறேன். இதான் வேண்டாங்கிறது. இந்த ஊர்ல லாயரே இல்லைங்கிற மாதிரி டெல்லியில போய் ஜூனியரா வேலை பாக்குறேன். இப்படி மூணு நாள் லீவ்ல வரதான் வந்திருக்கவே வேண்டாம். எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எல்லாம் புரியுது. ஐ அம் ரியலி சாரி. இப்பவே லேட் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நாள் தான். நான் பெர்மனண்டா திரும்பி வந்துடுறேன். சரி, பிளீஸ் சரி. ஹேய், உன்னை
Lock that door on this side. Okay, sir. Hey, do not pull. You are young, brother. Papa, go and meet him, ma. Anna Nagar. Oh, one at drop on. சத்தியமா ஹலோ, நான் இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர் மனோஜ் ஹியர். ஓகே, ஐ அம் ஃபைன். லிசன், ஐ நீட் எ ஃபேவர். ஃபைல் நம்பர் 2046, பேரு நரசிம்மா. ஐ வாண்ட் ஹிஸ் ஃபுல் டீடைல்ஸ். எனக்கு இமெயில் பண்ணுங்க. தேங்க்யூ. அவரு கொலை பண்ண கூடிய கால் இல்லைங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியலங்க. அவரு கொலை பண்ண கூடிய ஆளும் இல்லங்கிற ரெண்டுல இதுதான் உண்மை. அவன் மேல சுமத்தப்பட்டிருக்கிறது ஒரு கொலை குற்றம் இல்ல. ஆறு மாயண்ட் என்ன அப்படி பாக்குற கண்ணு முன்னாடி இருக்கிற ஊருக்காத்தான விட்டுட்டு இன்னும் ஏன் என் காலுக்கு பூ வைக்கிறேன்னு நினைக்கிறியா? என்ன பண்ணட்டும்? உன் மனசுல இடம் பிடிக்கணும்னா அதுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. உன் முகத்துல சிரிப்பும் இல்ல. உன் கிட்ட வரத்துக்கே எனக்கு பயமா இருக்கு. இந்த பூ என் தலைமுடியில வந்து சேருமான்னு சொல்லு. சேர்ந்தா சுமங்கலி ஆயிடுவேன், சேரலன்னா விதவி ஆயிடுவேன். ஏன்னா நீங்க அடைக்கலம் கொடுத்திருக்கிறது ஒரு பெரிய கொலகாரனுக்கு. கொஞ்சம் மரியாதையா பேச கத்துக்கங்க. நீங்க பேசினது ஊர் ஜனங்க காதுல விழுந்தா உங்களை துவச்சு எடுத்துருவாங்க. எங்க ஊர் காத்தான கொலகாரங்கிறீங்களா? நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி அவன் ஊர் காத்தானு இல்ல. நான் இந்த ஊருக்கு வந்திருக்கிற அக்ரிகல்ச்சர் ஆபீசரும் இல்ல. கொலை செய்தவனோட தகவல் சேகரிக்க வந்திருக்கிற அதிகாரி. ஆனா எனக்கு கிடைச்சிருக்கிறது எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கே தேவையான ஒரு பெரிய புதையல். நீங்க சொல்ற விஷயத்துல எனக்கு நம்பிக்கை இல்ல. உன்ன நம்ப வைக்க வேண்டிய எந்த அவசியமும் எனக்கு இல்ல. குற்றவாளிக்கு அடைக்கலம் கொடுக்கறது ஒரு பெரிய குற்றம். அந்த தவறுதான் செய்யாதன்னு சொல்றேன். அவன் கொலை செஞ்சது யாருன்னு தெரியுமா? நரசிம்மா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். மனுஷனா இருந்த நீ அறக்க மாதிரி ஆயிட்டே. ஏன் சொல்லணுங்கிற ஆசை எனக்கு இல்ல, தெரிஞ்சுக்கணும்ன்ற அவசியம் உனக்கு இல்ல. தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கு. ஏன்னா நீங்க கொலை பண்ணது எங்க அண்ணனே. ஸ்டேஷனுக்கு போக முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு துர்காவை டிராப் பண்ணிட்டு திரும்ப வரப்போ. டேய் சதீஷ், ஏன்டா இங்க உட்கார்ந்திருக்க?
என் தங்கச்சி கால காணும், ஊர் ஃபுல்லா கலாட்டமா இருக்கு, எங்க போனானே தெரியல, அவளை எங்க தேடியும் கிடைக்கல. நீ ஒண்ணு கவலைப்படாத, அவளுக்கு எதுவும் ஆயிருக்காது, தேடி பாக்கலாம் வா. சரி. வாங்க இன்ஸ்பெக்டர் வாங்க. பாவ், காலையில இருந்து கலாட்டாவனால டயர்டா இருப்பீங்க, ஒரு பெக் அடிக்கிறீங்களா? எனக்கு வேர்வை சிந்திதான் பழக்கம், உட்காந்து சாப்பிடுற பழக்கத்தை எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுக்கல, அதனால இது எதுவும் எனக்கு தேவையில்லை. மத்தியானம் 3 மணில இருந்து சிட்டி கண்ட்ரோல்ல இருக்கு, கர்ஃபியூ ரிலாக்ஸ் பண்ணிடலாம், அத உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் வந்தேன். சபாஷ், உங்க கடமை உணர்ச்சிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ட்ரைனிங்ல சொல்லி கொடுப்பேன், ஆனா வேலைக்கு நடுவுல கொஞ்சம் என்ஜாயும் பண்ணணும். பொறுப்புள்ள அதிகாரிங்க வேர்வை சிந்திதான் உழைப்பாங்க, ஆனா ஏனோ தானோன்னு வாழ்க்கை நடத்துறவங்க ஜாலிங்கிற பேர்ல குடிச்சு மூளைய மழுகடிச்சுக்கிறாங்க. நீ தப்பா புரிஞ்சுகிட்ட சத்யராஜ், குடிச்சா போதை வரும், போதையில இந்த உலகம் ரொம்ப அழகா தெரியும். ஜனங்களுக்கு புத்தி சொல்றதை விட்டுட்டு வாழ்க்கையை அனுபவிக்க கத்துக்க. ஒழுங்கா வேலை செஞ்சா கவர்மெண்ட்ல சம்பளம் கிடைக்கும், கூடவே உடம்புல இருக்கிற கொழுப்பும் கரையும். இந்த மாதிரி குடிச்சுக்கிட்டே இருந்தா கொழுப்போட அளவு ஏறது தெரியாம மூளை மழுங்கித்தான் போகும். என்னையா சொல்ல? இத திருப்பி வீசறதுக்கு எனக்கு 2 நிமிஷம் போதும், ஆனா உனக்கு எனக்கு வித்தியாசம் இருக்காது. எங்கதான தூக்கி போட்ட? எஸ், சத்யராஜ் ஒண்ணும் தெரியாத அந்த அப்பாவி குழந்தைய உன் காம வேட்டைக்கு பலியாக்கிட்டேடா. ஒரு சீனியர் ஆபீசர் மேல கை வைக்கிறியா? ரொம்ப தயவு செஞ்சு உன் கால புடிச்சு கேட்டுக்கிறேன், என்ன ஒண்ணும் பண்ணிடாத, நான் ஒரு சீனியர் ஆபீசர், ரெண்டு பேரும் ஒரே டிபார்ட்மெண்ட்ல இருக்கும், தெரியாம தப்பு பண்ணிட்ட, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு. நடிக்கிறியா? இதே மாதிரி தான் அந்த சின்ன குழந்தையும் என்ன விட்டுருங்கன்னு கெஞ்சி கதறி இருப்பா. சொந்த பொண்ணையே காம வெறியில பாக்குற ஒன்ன மாதிரி ஆளெல்லாம் யாராவது ஒரு அடி முன்னாடி வந்தீங்க சுட்டு பொசுக்கிடுங்க, அங்கேயே இருங்க. சத்யராஜ், இது வரைக்கும் நீ யாருக்கிட்ட எல்லாம் உன்னோட கௌரவத்தை காட்டிக்கிட்டு இருந்தியோ அவங்க முன்னாடி உன்னை கொண்டு போய் நிறுத்தா. இறந்து போன சவிதாவின் உடலில் அவளது கர்ப்பப்பை இல்லாத காரணத்தினால் அவளிடம் டிஎஸ்பி காளிங்கன் பாலியல் முயற்சி செய்தார் என்ற குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை. தவிர சவிதாவின் கொலையை டிஎஸ்பி காளிங்கன் தான் செய்தார் என்பதற்கு ஆதாரங்களாகவோ சாட்சிகளாகவோ தடயங்களாகவோ எதுவும் இல்லை. ஆகவே டிஎஸ்பி காளிங்கனை நிரபராதி என்று கூறி இந்த நீதிமன்றம் விடுதலை செய்கிறது. மேலும் சபார்டினேட் ஒருவர் தன்னுடைய சீனியரை கைது செய்வதற்கு அதிகாரம் இல்லை என்றும், இன்ஸ்பெக்டர் சத்யராஜ் டிஎஸ்பி காளிங்கனை கைது செய்தது குற்றம் என்றும் கூறி
அவர் எத்தனை காலம் காவல்துறையில் நீதி தவறாமல் பணிபுரிந்த காரணத்தினால் அவருக்கு தண்டனை எதுவும் கொடுக்காமல் இந்த நீதிமன்றம் எச்சரிக்கை செய்கிறது. தப்பு பண்ணிட்ட சத்யராஜ், தப்பு பண்ணிட்ட. எந்த ஜனங்க முன்னாடி என்ன அற நிர்வாணமா ஊர்வலமா அழைச்சிட்டு வந்தியோ அதே ஜனங்க முன்னாடி உன்னோட யூனிஃபார்ம கழட்டுற. எனக்கு உடம்ப குடுக்கவும் தெரியும், கழுத்தை நெருக்கவும் தெரியும். 3 லட்சம் ரூபாய் திருப்பியும் குடுக்கல, 3 மாசமா வட்டியும் குடுக்கல. எங்கடா காசு? தேவி, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. நான் பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணதா இருக்கேன். கல்யாணம் ஒரு வாரத்துல பணத்தை கொண்டு உன் கையில கொடுத்துறேன். பேச்சு மாறினா அடுத்த வாட்டி அவ பேச மாட்டான். இந்த பெல்ட் தான் பேசும், அதுவும் இங்க இல்ல ஸ்டேஷன்ல. சார் என்ன நம்புங்க, கண்டிப்பா பணம் இல்லாம வரமாட்டேன் சார். தேவி, இத்தனை நாளா எத்தனை பொண்ணுங்களை உங்ககிட்ட அனுப்பியிருக்கேன், இன்னும் உனக்கு என் மேல நம்பிக்கை வரலையா? தேவி, பண்றதே நம்பிக்கை துரோக வேலை. நீ என்கிட்ட நம்பிக்கையை பத்தி பேசுறியா? இதுதான் உனக்கு கடைசி சான்ஸ். போய் காசை கொண்டு வா, இல்லனா என் காலடியில உன் கழுத்து இருக்கும். போய் பணத்தை கொண்டா. காலிங்க மன்னிக்கிறது ஒரு வாட்டிதான், கால கடிச்சனா வேஷம் தலைக்கு ஏறிடும். சரி நீ வா. மாமா கோயில்ல சாமி இல்லாட்டே பக்தர்கள் எங்க போவாங்க? தெய்வமே, உங்க பொண்ணோட வாழ்க்கை பாழாயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் உங்களை வர சொன்னேன். அவன் எதுக்காக உன்னடிச்சான்? நான் கல்யாணம் பண்ணிக்க இருந்தது அவரோட பொண்ணுதான் சார். அப்ப கல்யாணம் வெறும் கனவுதா? தேவிக்கு பணம் எப்படி கொடுப்ப? அது ஆஹா, நான் சொல்றபடி கேட்டா நீ தேவிக்கு பணம் கொடுக்க வேண்டியதில்ல. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன் சார். பிரகலாதனுக்காக அந்த மகா. ஓஹோ விஜய், என்னப்பா இது ஆச்சரியமா இருக்கு. சீதா, யார் வந்திருக்காங்க பாரு. விஜய், என்னப்பா இது திடீர்னு? இவங்க எல்லாம் என் சொந்தக்காரங்க. வணக்கம். வணக்கம். இவங்க நிச்சயதார்த்தத்துக்கு வரல, ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. பொண்ண பாக்கணும் நாங்க, அதான் போன் பண்ணாமலே கூப்பிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு பிரச்சனை இல்லையே? இதுல என்னப்பா இருக்கு, இதுவும் உன் வீடு தானே. வாங்க உட்காருங்க. வாங்க. கொஞ்சம் இப்படி வாங்க. அவங்க திடீர்னு வந்துட்டாங்க. குடுக்கறதுக்கு வெத்தலை பாக்கு பழம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துறீங்களா? இப்பவே போற, எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துறேன். சுஷ்மா வரேம்மா. ஹலோ. ஹாய். மகாலட்சுமி மாதிரி இருக்க, இதுல 30,000 ரூபாய் பணம் இருக்கு. பணமா? எதுக்கு? நீ இந்த காலத்து பொண்ணாச்சே, உனக்கு நெக்லஸ் செலக்ட் பண்ண எங்களுக்கு தெரியாது, அதான் நீயே செலக்ட் பண்ணிக்க. பரவாயில்ல, நீங்க என்ன வாங்கி கொடுத்தாலும் போட்டுக்குவா. நம்ம காலம் வேற இந்த காலம் வேற, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, சும்மா இருங்க. நீ வச்சுக்கோமா. ரொம்ப சந்தோஷம். பிரயாணம் பண்ணி களைச்சிருப்பீங்க, நீங்க எல்லாரும் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க, நான் சாப்பாடு ரெடி பண்ணிடுறேன். மாமா நில்லுங்க. மாமா, இந்த வயசுல ஏதாவது ஓட முடியல. மாமா கரெக்ட் டைத்துக்கு வந்துட்டீங்க. பையன் வீட்டுக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க. பாவம் சீதா மட்டும் தனியா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. நான் போய் தேங்காய் பழம் வாங்கிட்டு வந்துடுறேன். நாராயணா வண்டி எடு.
சொல்லி அனுப்பியிருந்தா நானே வந்திருப்பேனே சார். சில இடங்களுக்கு நானே தான் வர வேண்டியிருக்கு. உங்க வீட்டுல பொண்ணுங்களை வச்சு பிசினஸ் பண்றேன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. யாரோ உங்களுக்கு ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. இது என் வீடு. உங்க வீடு நான் தப்பு நடக்க கூடாதுன்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? இல்ல இல்ல கான்ஸ்டபிள். உண்மைய சொல்லு, வீட்டுல கஸ்டமர்ஸ் இருக்காங்க, வாங்க. இந்த அம்மா தான் போன் பண்ணாங்க. நீ என்னமா சொல்லிக்கிட்டு இருக்க மாப்பிள்ள? பொண்ண பாக்க வந்த சொந்தக்காரங்க மாப்பிள்ள, இது போலீஸ்கார வீடு, ரைடு நடக்காது, வாங்கன்னு நீங்க தானே கூப்பிட்டீங்க. இன்ஸ்பெக்டர் சத்யராஜ் எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு முன்னோடி மாதிரி. அவரை பத்தி நீ ஏதாவது பொய் சொன்னி நான் உன்ன கண்டம் துண்டமா விட்டுடுவேன். உண்மைய சொல்லு. ஐயா, நான் ஏன் பொய் சொல்ல போறேன்? இந்த வீட்டுக்கு நான் நிறைய தடவை வந்திருக்கேன், ஆனா மாட்டுக்கிட்டது இதான் ஃபர்ஸ்ட் டைம். அந்த அம்மா கையில கவர் இருக்கு, அதுல நான் கொடுத்த 30,000 ரூபாய் பணம் இருக்கு. வேணும்னா நீங்களே செக் பண்ணி பாருங்க. இல்ல சார், பொண்ணுக்கு நெக்லஸ் வாங்கிட்டு. அவங்க தான் கொடுத்தாங்க. உதவி பண்ணல, ஆனா ஆதரவு கொடுக்க கூடாது. கையில காசை வச்சுக்கிட்டு போய் சொல்லுவா மகாலட்சுமி மாதிரி இருக்க. கையெடுத்து கும்பிடலாம்னா கண்ணத்துல அரையிற மாதிரி வேலை பண்ணிருக்க. இன்ஸ்பெக்டர் சத்யராஜ், உங்க யூனிஃபார்ம்ல சேரி ஒட்டுக்குச்சு. உனக்கு வேற டிரெஸ் போட மனசு வரல. யூனிஃபார்ம் போடலான்னா உனக்கு அந்த தகுதியே இல்லை. காளிங்கனோட புத்தல கைய விட்டுட்ட. நான் மூச்சு விட்டா விஷம், சுருட்னா சாவு. அடிக்கட்டும், பார்க்க ஆனந்தமா இருக்கு சார். காளிங்க சொன்னது நடந்து தெருவுல சட்டையை காட்டுறேன்னு சொன்ன செஞ்சுட்டு. இது கரெக்ட் டைம்.
இப்ப போய் வரட்டுங்க, போய் வரட்டுங்க. பொறுமையப்பா, ஜாக்கிரதா. மெதுவா மெதுவா பார்த்து மாமா, மெதுவா வாங்க மாமா. அவன் எங்க இருக்கா? அவன் தேவி வீட்ல உங்க அப்பா உயிரோடு இருக்கும் போதே நான் உன் தலையை மொட்டடிக்கிறேன். பாரதேசி என்ன பாக்குறீங்க? உங்க குடும்பத்துல சந்தோஷத்தை பங்கு போட்டுக்கிறதுக்கு மட்டும் நான் வேணும்.
ஆனா துக்கம் வரும்போது தள்ளி வச்சிடுறீங்க. என் வாழ்க்கை சூரியன் நீங்க. உங்க குடும்பத்தையே சுத்திட்டு வர எனக்கும் கொஞ்சம் பங்கு கொடுங்க. அச்சரமா இருக்க. ரொம்ப அவசரப்படுறீங்க. கரெக்ட். அவசரப்பட்ட நீ என்னோட முகத்தை பார்க்கணும், உனக்கு கோபம் வரணும், நீ என் மேல கை வைக்கணும், அதான்டா என் திட்டம். சும்மா ஷூட் பண்ணா கொலையாயிடும். இப்படி பண்ணிட்டா என்கவுண்டர். கொலை செய்து போலீசாரால் கைது செய்யப்பட்டு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட கைதி நரசிம்மா போலீஸ் காவலில் இருந்து தப்பித்து ஓடும் போது 5 போலீஸ்காரர்களை கொன்றுவிட்டு தலைமறைவாகிவிட்டான். தண்ணீரில் விழுந்த நரசிம்மா உயிருடன் இருப்பதற்கான வாய்ப்பில்லை என்று போலீசார் முடிவு செய்துள்ளனர். என்கவுண்டர் என்ற பெயரில் சுடப்பட்டு அதனால் தாக்கப்பட்ட காளிங்கன் இப்போது உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறார். அடுத்த மாதம் நடைபெறவிருக்கும் கிராம பஞ்சாயத்து தேர்தலில் நமது கட்சி கண்டிப்பாக ஜெயிக்கும் என்று. நான் கண்ணை முடிச்சு பார்த்ததும் இந்த ஊர்ல தான் இருந்தேன்.
அன்னையில இருந்து நான் இங்க தான் இருக்கேன். தண்ணில விழுந்ததுக்கு அப்புறம் நீங்க உயிரோட இல்லைன்னு ஊருக்கெல்லாம் பரவிடுச்சு. உனக்கு நடந்த அநியாயத்தை பத்தி ஒரு மனுஷனா எனக்கு அனுதாபம் ஏற்படுது. ஆனா ஒரு போலீஸ்காரனான நான் நீ பண்ண தப்புக்கு டிபார்ட்மெண்ட்ல உன்னை ஒப்படைச்சே ஆகணும். ஏங்க இவருக்கு இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் போலீஸ் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? சாப்பிடுற சோத்துல கல் இருக்கிற சகஜம். அதுக்காக நம்ம சோத்தையே தூக்கி எரிஞ்சிடுறோமா? அப்படில ஒண்ணு இல்ல. நான் ஒண்ணு இங்க பெருசா சாதிக்கிறதுக்காக வரல. இங்க இருக்க ஜனங்க என் மேல பாசம் வச்சாங்க, அவ்வளவுதான். உங்க டியூட்டி நீங்க பாருங்க. அட பாவி பாவி, சோறு போட்ட கையே வெட்டிட்டியடா. பாட்டி பாட்டி, நான் அன்னைக்கு அடிச்சு அடியில உங்க பேரனோட உயிர் போகணும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க. லெட்ஸ் கோ. கூட்டிட்டு போறியா? ஊர் காத்தானோட நிழல கூட நீ இங்க இருந்து கூட்டிட்டு போக முடியாது. ஏய் போலீஸ்காரரே, உங்க போலீஸ் மட்டும் இல்ல மொத்த மிலிட்டரியும் வந்தாலும் எங்க ஊர் காத்தானோட ஒரு முடிய கூட அசைக்க முடியாது. மரியாதையா சொல்றேன், வந்த வழியா திரும்பி போயிடுங்க. ஊருக்கு காவலா இருக்கிறவன தெருவுக்கு இழுத்தா ஒவ்வொரு அடியும் ரத்த ஆறுதா ஓடும். ஜாக்கிரதை. கோபப்படாதீங்க, தயவு செஞ்சு என் பேச்சு கேளுங்க. ஆதரவே இல்லாத எனக்கு வயி நிறைய சாப்பாடு போட்டீங்க, உங்க ஊர் புள்ள மாதிரி கவனிச்சுக்கிட்டீங்க. ரத்தக்கரையோட வந்த என்ன ஊர்காத்தான்னு சொன்னீங்க. இந்த நன்றிய நான் எந்த ஜென்மத்திலயும் மறக்க மாட்டேன். தயவு செஞ்சு அவரோட கடமை அவர் செய்ய விடுங்க, எனக்கு உதவி பண்ணுங்க. இது நரசிம்மனோட கோரிக்கை இல்ல, ஊர்காத்தான் கட்டல. விலங்கு வச்சு கூட்டிட்டு போறதுக்கு இவ ஒண்ணு ஓடி போற நரியில் எதிர்த்து நிக்கிற சிங்கம். நரியா சிங்கமான முடிவு பண்ண வேண்டியது நீ இல்ல, நானு. சித்திர அனுமதி இல்லாம இந்த ஊர்ல இருந்து ஒரு புல் பூண்டு கூட வெளியே போக முடியாது. அவனை விட்டுடு, அவன் எங்க ஊரை காத்தான். இந்த சித்ராவோட உடம்பு மேல யார் மூச்சு காத்து பட்டாலும் அவன் மூச்சு நின்னு போயிடும். அப்படி இருக்கிறப்போ அவன் என் மானத்துக்கே சவால் விட்டுருக்கான். அது என் வேட்டை. இத முதலையே சொல்லக்கூடாதா? உங்க எல்லாரையும் பார்த்து நான் கொஞ்சம் பயந்துட்டேன். அவனை யாரு கொல்றாங்கிறது முக்கியம் இல்ல, அவன் சாகணும். எங்க அவ ஊரு காத்தா இந்த ஊருக்கு எவ்வளவோ பண்ணிருக்கான், இது கூட பண்ணா எப்படி? அவன தர்மம் காக்கவே வந்தானே.
பார்க்க போறது நீதான், பார்க்க போறது நீதான், ரெண்டும் உன் கையில தான் இருக்கு. அவ ரத்தத்தால எனக்கு பாத பூஜை நடக்கணும். கொள்ளுங்கடா அவனை. தண்டனையிலிருந்து தப்பிக்க வைக்க முடியாது, ஆனா குறைக்க வேண்டியது என்னோட கடமை. இவருக்கு எந்த தொந்தரவும் வராம கூடிய சீக்கிரமே உங்ககிட்ட ஒப்படைச்சிடறேன். வர எல்லாருக்கும் வரேன்.
காவல் தெய்வம் ஊரை காக்க நீ வருவாய், எங்கள் நலனை காக்க நீ வருவாய்.